ஹாய் ஹலோ, வெல்கம் டு சினிமா பாராடிசோ. இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போறது ஒரு தெலுங்கு ஃபிலிம் கால் யாத்ரா. யாத்ராவோட பிளாட் இஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் லீடர் YSRோட மோஸ்ட் ஃபேமஸ் மார்ச். அதான் முக்கியமாக படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம் மாதிரி ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா படத்தை கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காங்க. லைக் முடிஞ்ச அளவுக்கு YSRோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், இந்த யாத்ராக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது, இந்த ரீசன்ட் பிஹைண்ட் யாத்ரா அப்படின்னு கம்ப்ரஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மொத்த படத்தோட ஆர்க்கும் வந்து இருக்கு. YSRா மம்முட்டி வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவர் இந்த சீசன் வந்து ஒரு சூப்பர் சீசனும் இருக்கு. ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து பேரன்பு ரிலீஸ் ஆகியிருக்கு. கிரிட்டிக்கலி அக்ளைண்ட் ரிவ்யூஸ் வந்து அந்த படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ யாத்ரா ஒரு டீசெண்டான பயோபிக்காக வந்து வந்திருக்கு. இந்த பயோபிக்ல ஒரு எலும்பும் உயிருமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மம்முட்டி தான். அந்த கேரக்டராகவே மெனக்கெட்டு அது போலயே வந்து மாறிட்டாரு. ஒரு பிரில்லியண்டான விஷயம் என்னன்னா, இவருக்கும் YSRக்கும் பிசிக்கலி எந்த ஒரு மேட்சுமே இல்லை. அதை மறக்கடிச்சு பாடி லாங்குவேஜ் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவர் அப்படி தான் இருந்திருப்பாரோன்னு லெவலுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இவரை தவிர்த்து பெருசாக படத்தில் யாருக்குமே வந்து ஸ்க்ரீன் டைம் நோட் வர்த்தியாக இல்லை. லைக் கூடயே வராங்க, ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து இவர் மேலே தான் வந்து இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா கெட் ரஜினிஃபைட் அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தலைவரே வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும். இந்த ஃபிலிம் ஸ்டெப் பை ஸ்டெப் YSRோட ஸ்கீம்ஸ் அழுத்தந்திருத்தமாக வந்து சொல்லுது. ஆனால் அதோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ இல்லை அதை பற்றின டிஸ்கஷனோ எதுவுமே வந்து பெருசாக இல்லை. அந்த கேரக்டரோட டிசிஷன் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு காட்டுறாங்க. அண்ட் நிறைய எமோஷ்னல் பேக்ட்ராப்லாம் வச்சு காட்டுறாங்க. அது அண்டர்கோ பண்ணி YSRோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இது எல்லாமே ஸ்க்ரீனில் நடக்குது தவிர்த்து ஸ்க்ரீனில் விட்டு ஆடியன்ஸ் நமக்கு ஒரு அஃபெக்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து எதுவுமே நடக்கலை. எமோஷன்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ் இன் ஸ்க்ரீன் பிளே இன்னும் பலமாக ஆட் ஆகியிருந்தால் ஒரு சாலிடான ஒரு ஃபிலிம் வந்து விழுந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பரதனை நேனுல வச்சாடையோ சாமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வரப்போ அதோட கேரக்டரோட எலவேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அண்ட் எமோஷ்னல் சீன்ஸும் வந்து அதோட ஒட்டி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிமில் ஒரு மொமெண்ட் இல்லை ரெண்டு மூணு மொமெண்ட் விழுந்திருந்தால் கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக வந்து இது வந்திருக்கும். அண்ட் டெக்னிக்கலாக ரொம்ப பிளெயினாக வந்து எடுக்கப்பட்ட படம் இது. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. சினிமாடகிராஃபிக்கு நிறைய தீனி இருந்தும் இந்த படம் ஒரு நார்மல் ஃபிலிமோட அவுட்கம் மாதிரி தான் வந்து விஷுவலாக தெரியுது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இம்ப்ரெசிவான ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்ற ஒருத்தனோட ஆங்கிளில் பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்தது. படத்தில் பிஜிஎம் வந்து ரொம்ப லவுடாக ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. அதாவது ஒரு கூஸ் பம்ப்ஸ் எலவேட் பண்ணுறேன்னு பேரில் ரொம்ப சத்தமாக தான் வந்து மியூசிக் இருந்தது தவிர்த்து அது எந்த வித எலவேஷனும் வந்து அது கொடுக்கல. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னா டைலாக்ஸ், மம்முட்டி, அப்புறம் ஒரு சில சீன்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்மர்ஸ் அண்ட் யாத்ரா. ஓவரால் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உள்ளவன் இந்த படத்தை பார்த்தானா இதை YSRை ஒயிட் லைட்டில் காட்டணும்னு எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவான். அது ஏன்னா ஆஸ் யூஷுவல் இவங்க யாரை பயோபிக் எடுத்தாலுமே அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து பேட் லைட்டாக தான் வந்து காட்டுவாங்க. அதுதான் இங்கேயும் ஒரு சில ஷார்ட்ஸ்லையும் வந்து நடக்குது. ஒரு காமன் மேன் வியூவில் பார்த்தா டீசெண்டான ஒரு ஈவெண்ட் பேஸ்டு ஃபிலிமாக இதை வந்து பார்க்கலாம். ப்ளஸ் மம்முட்டி வந்து எல்லாருமே சொல்கிறதுனா அவர் தான் வந்து தூக்கி இந்த படத்தை வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்ட்டு. YSR ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், அப்புறம் அவரை லெஃப்ட் அண்ட் ரைட்னு ரசித்தவங்களுக்கு இது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபிலிமாக வந்து இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாஸ்க்மேனோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.